நான் அமைதியாக இருக்கப் போவதில்லை என்று சசிகலா கூறியுள்ளார். என்ன ஆனாலும் சரி, இந்த கட்சியை இனிமேலும் விட்டுவிடவே மாட்டேன். தலைவர் அம்மா காலத்து அதிமுகவை மீண்டும் கொண்டு வருவேன் என்று அதிமுக தொண்டர்களிடம் சசிகலா தெரிவித்துள்ளார். அரசியலை விட்டு ஒதுங்கப் போவதாக கடந்த மார்ச் மாதம் அறிவித்த சசிகலா குலதெய்வ கோவில் தொடங்கி தமிழகம் முழுவதும் பல முக்கிய கோவில்களில் யாகம் நடத்தி ஆன்மீக தரிசனம் செய்தார். பிரம்மகத்தி தோஷம் நீங்க யாகம், எதிரிகளை வெல்லும் யாகம் என பல யாகங்களை செய்த சசிகலா சில மாதங்கள் அமைதியாக இருந்தார். சட்டப்பேரவை தேர்தல் முடிவுகள் அதிமுகவிற்கு சாதகமாக இல்லாவிட்டாலும் படுதோல்வி கிடைக்கவில்லை. வலிமையான எதிர்கட்சியாகவே சட்டசபையில் அதிமுக அமர்ந்துள்ளது. சட்டசபை எதிர்க்கட்சித் தலைவராக எடப்பாடி பழனிசாமியும் துணை முதல்வராக ஓ பன்னீர்செல்வமும் தேர்வு செய்யப்பட்டுள்ளனர். தமிழக அரசியல் நிகழ்வுகளை அமைதியாக வேடிக்கை பார்த்துக் கொண்டிருந்த சசிகலா தற்போது தனது ஆட்டத்தை ஆரம்பித்துவிட்டார். மாநிலம் முழுவதும் தொண்டர்களுடன் பேசி அந்த ஆடியோவை ரிலீஸ் செய்து வருகிறார். ஏராளமான தொண்டர்களுடன் பேசிய ஆடியோக்கள் வெளியாகியுள்ளன. சசிகலாவுடன் பேசுபவர்கள் யாராக இருந்தாலும் அவர்களை கட்சியை விட்டு நீக்க வேண்டும் என்று அதிமுகவில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுள்ளது. அதன் அடிப்படையில் 20-க்கும் மேற்பட்டோர் அடிப்படை உறுப்பினர் உள்ளிட்ட பல பொறுப்புகளில் இருந்தும் நீக்கப்பட்டுள்ளனர். அதையே மீறி சசிகலாவுடன் பல தொண்டர்கள் பேசி வருகின்றனர். தருமபுரியைச் சேர்ந்த பாலு, புதுச்சேரியைச் சேர்ந்த லாவண்யா, கோவையைச் சேர்ந்த அமுல் சரவணன், எடப்பாடியைச் சேர்ந்த ஈஸ்வரமூர்த்தி, வடிவில் ஆகியோரிடம் சசிகலா பேசிய ஆடியோ தற்போது வெளியாகியுள்ளது. அதில் நான் பெங்களூருவுக்கு செல்லும் போதே ஒற்றுமையாக இருக்க சொன்னேன், அதை அவங்க கேட்கல, அதனால் ஆட்சியை இப்போ இழந்துட்டு நிற்கிறாங்க என்று கூறியுள்ள சசிகலா அதிமுகவை நல்லபடியா சரி பண்ணி நல்ல நிலைமைக்கு கொண்டு வந்து விடலாம் என்றும் பேசியுள்ளார். இந்த கட்சியை வளர்க்க நான் எவ்வளவோ கஷ்டப்பட்டிருக்கிறேன், அதனால் என் கண் முன்னால் நடப்பதை பார்த்து இனிமேல் அமைதியாக இருக்க முடியாது. எனவே தொண்டர்களும் சேர்ந்து இந்த கட்சியையும் ஆட்சியையும் நல்லபடியாக வழி நடத்தணும், அதுதான் எனது ஆசை. நிச்சயமாக அதை செய்வேன். மிக விரைவில் எல்லாத்தையும் சரி பண்ணி விடுவேன். கொங்கு மண்டல மக்கள் எல்லோருமே தலைவர் மேலும் அம்மா மேலும் ரொம்ப பாசமா இருப்பாங்க. அந்த மக்கள் அதிமுகவுக்கு ஓட்டு போட்டு பழக்கப்பட்டவங்க. அந்த மக்கள் நம்ம மேல வச்ச பிரியம் எனக்கு பெருசா பட்டுச்சு. அதனாலதான் கொங்கு மண்டல மக்களுக்கு ஒரு நல்ல அங்கீகாரத்தை தரலாம்னு நினைச்சுதான் அந்த வாய்ப்பு கொடுத்துட்டு போனேன் என்று கூறியுள்ளார் சசிகலா. இப்போ இவங்க பண்றதை பார்த்தா ரொம்ப கஷ்டமா இருக்குது. என்ன ஆனாலும் சரி, இந்த கட்சியை இனிமேலும் விட்டுவிடவே மாட்டேன். தலைவர் அம்மா காலத்து அதிமுகவை மீண்டும் கொண்டு வருவேன் என்று கூறியுள்ள சசிகலா, முதலில் கட்சியை சரி பண்ணி நல்லபடியா கொண்டு போவோம், அடுத்த அம்மா ஆட்சியையும் அமைப்போம். தொண்டர்களின் விருப்பப்படி இனிமேல் செயல்படுவேன். இவங்க கட்சியை அழிக்க நான் விட்டுவிட மாட்டேன். கொரோனா முடியட்டும், தொண்டர்களை வந்து சந்திப்பேன். நீங்கள் எல்லோரும் என் கூடத்தான் இருக்கிறீங்க என்று கூறியுள்ள சசிகலா, என்னை நம்புங்கள், என்றும் யாரையும் நான் கைவிட மாட்டேன் என்றும் தெரிவித்துள்ளார். தலைவர் ஆரம்பிச்சு அம்மா வழி நடத்தின இந்த கட்சி இனியையும் கீழே போக நான் விடவே மாட்டேன் என்றும் தெரிவித்துள்ளார். சசிகலா பேசும் போதெல்லாம் கொரோனா காலம் முடியட்டும், நான் வருவேன் என்று கூறி வருகிறார். அதிமுக தலைமை அலுவலகத்திற்குள் அதிரடியாக நுழைந்து கட்சியை கைப்பற்றுவாரா, அல்லது ஜெயலலிதாவின் நினைவிடத்திற்கு சென்று தர்மயுத்தத்தை தொடங்குவாரா என பார்க்கலாம். மேலும் இது போன்ற செய்திகளுக்கு இணைந்திருங்கள் பிரிட்டன் தமிழ் தொலைக்காட்சி.